கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்னைக்கு வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சக்கரங்கள் இருக்கு. அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம்லேருந்து ஆரம்பித்து சகசரநாமம் வரைக்கும் இருக்கு. இப்போ அந்தந்த சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து சரியாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு முதுகு எலும்பில் பிரச்சனை வருது அப்படின்னா மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அந்த சக்கரத்தை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க? அதுக்கு நம்ம சில ஆசனங்கள் பண்ணணும். ஆசனங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிராணாயாமங்கள் பண்ணணும். இன்னைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஆசனமும் அப்படி தான். இந்த மூலாதார சக்கரத்தையும் சுவாதிஷ்டானம் சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் திரிகோண ஆசனம். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கு, யூட்ரஸ். யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான பங்கும் இருக்கு. யூட்ரஸ்ல ஓவரிஸ் இந்த மாதிரி நிறைய முக்கியமான கிளான்ஸும் இருக்கு. முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இந்த ரெண்டு இதில் தான் இருக்குது. முதுகெலும்பில் நமக்கு பிரச்சனை வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா அடி முதுகெலும்பில் தான் பிரச்சனை வருது. முதுகெலும்பு விலகுறது, இந்த மாதிரி முதுகெலும்பில் வலி, சைடில் வலி, தசை வலி, கால் மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த சக்ராஸ் ரிலேட்டட் தான். இந்த சக்ராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த திரிகோணாசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த திரிகோணாசனத்தின் முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, இது மூணையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல நல்லா டீப் இன்ஹேல் எக்ஸேல் ஒரு ரெண்டு தடவை இழுத்து விடுங்க. எந்த ஒரு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ரெண்டு மூச்சு இழுத்து விட்டுட்டிங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஆசன நிலையிலே இருக்கும். இப்போ காலை கொஞ்சம் அகலமாக வைங்க, இடுப்புக்கு மேலே காலை அகலமாக வைக்கலாம். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆசனம். கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டு கையும் சைடில் நீட்டுங்க. சரி, கை ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லெவலில் நேராக இருக்கணும். செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ வலது கையை எடுத்து வலது கால் கட்டவிரல் மேலே வைக்கணும். வைங்க. இப்போ மேலே கையை ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷோல்டர் லெவலுக்கு நேராக இருக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள் பாஸ்டர், திரிகோண ஆசன். மூணு கோணம் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்கள் பாடியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இதில் இடுப்பு எலும்பை சைடில் வளைக்கிறீங்க. இடுப்பு எலும்பை சைடில் வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு கிடையாது. இப்போ இந்த திரிகோண ஆசனத்தின் இது முதல் நிலை. இப்போ மெதுவாக எழுந்துருங்க. நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. கால் அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ வலது பக்கம் பண்ணியாச்சு, இடது பக்கம் நான் சொன்ன மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். கையை நீட்டுங்க. இப்போ இடது கையை இடது கால் மேலே வைக்கலாம். திரிகோணாசனத்தின் முதல் நிலை. இந்த ரெண்டு சக்கரத்துலேருந்து தான் வந்து நமக்கு முக்கியமான உறுப்புகள் நிறையா இருக்குது. மேலே கையை பார்க்கணும், உடம்பு கம்பீரமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த முதுகெலும்பை திருப்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் திருப்பலாம். மெதுவாக எழுந்துருங்க. ரெண்டு மூச்சு. இப்போ இரண்டாவது நிலையும் மூன்றாவது நிலையும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கால் அகலமாக வைங்க. இப்போ கை ரெண்டையும் ஷோல்டர் லெவலுக்கு நேராக நீட்டணும். செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போது வலது கையை எடுத்து ரெண்டு காலுக்கும் நடுவில் வைக்கணும். காலை எனக்கு கொஞ்சம் அகலமாக வைக்கலாம். இப்போ முதுகெலும்பை நம்ம இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ வலது கையை எடுத்து ரெண்டு காலுக்கும் நடுவில் வைங்க. முன்னாடி இன்னும் கொஞ்சம் கையை முன்னாடி தள்ளி வைக்கலாம். இன்னும் கையை முன்னாடி தள்ளி வைங்க. காலை எனக்கு கொஞ்சம் அகலமாக வைங்க. மேலே கையை பார்க்கணும். உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் திருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் திருப்பலாம். இது திரிகோணாசனத்தின் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, அந்த வலது கை கீழே வச்சிருக்க கையை எடுத்து அப்படியே இடது கால் மேலே வைக்கணும். வைங்க. கீழே வச்சிருக்க கையை எடுத்து இடது கால் கட்டை விரல பிடிக்கணும். மேலே கையை பார்க்கணும். இது மூன்றாவது நிலை. இந்த திரிகோணாசனம் பண்ணுறதுனால நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த அடி முதுகெலும்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்க் ப்ராப்ளம், அதனால் வரக்கூடிய வலி, கால் மரத்து போகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த திரிகோணாசனம். நேராக எழுந்துருங்க. காலை சேர்த்து வைங்க. நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு.
இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆசனத்தை நேராக பார்த்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ காலை கொஞ்சம் அகலமாக வைக்கலாம், கையை ரெண்டையும் ஷோல்டர் லெவலில் நீட்டுங்க. இப்போ இடது காலை இடது கால் மேலே வைங்க, இடது கையை கால் கட்டவரில் பிடிக்கணும், மேல் கையை கம்பீரமாக பார்க்கணும். முதல் நிலை. இரண்டாவது நிலை, இடது கையை கீழே வைக்கணும் தரையில், காலை இன்னும் கொஞ்சம் அகலமாக வைங்க, கையை நல்லா திருப்பி வைக்கணும், கையை திருப்பி வைங்க, மேலே கையை நேராக பார்க்கணும். மூன்றாவது நிலை, கீழே இருக்க கையை எடுத்து அப்படியே வலது காலில் வைக்கணும். இதில் பாருங்க, இடுப்பெலும்பை நல்லா ட்விஸ்ட் பண்ணுறோம் நம்ம. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கணையம், கணையத்தில் வரக்கூடிய பிரச்சனை டயபெட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த திரிகோண ஆசனம். பத்து எண்ணிக்கை, மெதுவாக அழுந்திருக்கலாம். கைகளை போடுங்க, காலை சேர்த்து வைங்க, நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. இன்னொரு தடவை கால் அகலமாக வைங்க, கை ரெண்டையும் சைடில் நீட்டுங்க. இப்போ வலது கையை எடுத்து வலது கால் மேலே வைங்க. முதுகெலும்பை முதல்ல பக்கவாட்டில் வளைக்கிறோம். இப்போ வலது கையை எடுத்து முன்னாடி வைங்க. இன்னும் கொஞ்சம் முதுகெலும்பை வளைக்கிறோம், கையை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கலாம். கீழே வச்சுருக்க கைக்கு நல்லா முன்னாடி தள்ளி வைங்க, நல்லா இடுப்பு திருப்புங்க. அடி முதுகெலும்பை திருக்குறோம். இப்போ வலது கையை எடுத்து இடது கால் மேலே வைக்கணும். திரிகோணாசனத்தின் இறுதி நிலை இதுதான். மூன்று கோணங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த ரெண்டு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் திரிகோணாசனம். மெதுவாக எழுந்துருங்க, கையை நேராக நீட்டுங்க, நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. ஒரு ஒரு ஆசனத்துக்கு இடையில ரெண்டு ரெண்டு மூச்சு இழுக்கணும். கீழே உட்காருங்க, பத்மாசனத்தில் நேராக திரும்பி உட்காருங்க. கை சின்முத்ரா, நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திரிகோணாசனத்தின் மூன்று நிலைகளையும் நீங்கள் வீட்டில் பழகணும். அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த ரெண்டு சக்கரமும் தான் வந்து நம்ம அடி முதுகெலும்பில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம். இந்த சக்கரங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலே நம்ம எனர்ஜி ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்கும். இந்த ஆசனத்தை நீங்கள் பழகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.